ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் மூலமாக ஏர்ன் பண்ண அமௌண்ட் இது தான். ஸோ இதே மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 வீக்ஸாக ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணவங்க லாஸ்ட் 3 வீக்ஸில் ஜென்ரேட் பண்ண ரிசல்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வந்து நீங்கள் ஒரு ஜாப் பண்ணுறது மூலமாக எப்படி வந்து மந்த்லி 40,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக உங்களுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் சிம்பிளாக இந்த ஒர்க் வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அது என்ன சாஃப்ட்வேர், இந்த எந்த வெப்சைட்டில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப் பண்ணுறதுக்கு நம்ம போக வேண்டிய வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, cjinc.info அப்படிங்கிற வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து க்ரியேட்டிவ் ஜாப்ஸ் இருக்கக்கூடிய வெப்சைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது ஒரு இன்டர்நேஷ்னல் வெப்சைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அதில் மெயினாக வந்து நான் ஒன் ஆஃப் த ஜாப் வந்து உங்களுக்கு எந்த வித ஸ்கில்லுமே இல்லைன்னா கூட எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஹை பேமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஜாயின் பண்ணுறது வந்து டோட்டலி ஃப்ரீ, நீங்கள் எதுக்காக எதுவுமே வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ரெண்டாவது வந்து இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து மார்க்கெட் ரிசர்ச்சராக ஒர்க் பண்ணலாம், டைப்பிங் ஜாப்ஸ் இருக்குது, ப்ரூஃப் ரீடிங் ஜாப்ஸ் இருக்குது, டிரான்ஸ்லேஷன், அட்வர்டைசிங், ஆன்லைன் டீச்சிங்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம எதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் ரீடிங்கில் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஏன் இந்த ஜாப் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த விதமான ஸ்கில்ஸுமே இல்லை அப்படின்னா கூட இந்த ஜாப் வந்து நான் சொல்ல போகிற மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ப்ரூஃப் ரீடிங் ஜாப் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் வந்து 2014 வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நிறைய வந்து இதில் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரஸ்டபிளான வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சில வெப்சைட்லலாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வெளியில் எடுக்க முடியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2014 நிறையவே வந்து பே பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து வேர்ல்டு வைட் அவைலபிளாக இருக்கதாகவும் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்போவுமே இதில் வந்து ஜாப்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். சில வெப்சைட்ஸில் வந்து அதிகமான பர்சன்ஸ் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து ஜாப்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த கெரியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ப்ரூஃப் ரீடிங் ஜாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரூஃப் ரீடிங்னா என்ன, இது இந்த ஜாப் நேச்சர் என்ன, ஜாப் ரேட் என்ன, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களில் வந்து நீங்கள் ப்ரூஃப் ரீடிங்கில் பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பேராகிராஃப் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டிகல் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதில் வந்து எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கணும், எங்கெல்லாம் வந்து பங்க்சுவேஷன்ஸ் போடணும், அதில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கா, அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா, அதில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் அண்ட் ஸ்டைல் வந்து ஓகேவா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணணும். இதை வந்து பேசிக்காக ப்ரூஃப் ரீடிங் அப்படிங்கிற ஜாபோட நேச்சர். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக இங்கிலீஷ் நல்லா வாசிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஜாபை வந்து நீங்கள் நார்மல் மெத்தடில் பண்ண போகிறீங்க அப்படின்னா, பட் உங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா எனக்கு வாசிக்க தெரியாது மேம், எனக்கு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ண தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட ஈஸியாக அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து சொல்ல போகிற மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு இங்கிலீஷே தெரிலனா கூட இந்த வேலையை நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதோட ஜாப் ரேட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1,000 words நீங்கள் வந்து சரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து US dollars $5 to $10 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு பேஜுக்கு இல்லைன்னா 1,000 words வந்து கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் மந்த்லி ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு $1,250 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் வந்து நீங்கள் 30 days கம்ப்ளீட்டாக வேலை பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ஒரு 25 days நீங்கள் வேலை பார்த்தாலே போதும். ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது, எந்த விதமான ஸ்கில்ஸும் வந்து இவங்க கேட்கல. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நார்மலான ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து செக் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து சாம்பிள் ப்ராஜெக்ட் ஃபைல் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய
ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் சரி பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு வந்து இது செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேமெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேபால், செக் இல்லைன்னா ஆன்லைன் மணி டிரான்ஸ்ஃபர் மூலமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபால் மூலமாக எப்போவுமே மணி ரிசீவ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு மெத்தட். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எந்த ஒரு ஹிட்டன் சார்ஜஸ்மே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை ஃபார் ஜாப்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அதில் கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த ஜாப் வந்து யாருக்கு வேணாலும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து அப்ளை ஃபார் ஜாப்ஸ்ன்னு இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அதை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிங்கன்னா மட்டும் தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார் அப்படிங்கிற இடத்துல வந்து ப்ரூஃப் ரீடிங் ஜாப்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கீழே வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா அன்மேரிடான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட் நம்பர், அப்புறம் உங்களோட கண்ட்ரி. ஸோ நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து வேணாலும் இதில் ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்தியா அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய கரண்ட் ப்ரொஃபஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய கரண்ட் ப்ரொஃபஷன் ஸ்டேட்டஸ் எதுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக ஃப்ரீலான்சர் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட், ஃப்ரீலான்சர் அப்படின்னு ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப், ஃப்ரீலான்சர் அப்படின்னு ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா எம்ப்ளாய்டு ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அன்எம்ப்ளாய்டு மட்டும் செலக்ட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து வாட் அவர்ஸ் ஆர் யூ அவைலபிள் டு ஒர்க் அப்படின்ட்டு. இதில் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு காலமும் கண்டிப்பாகவே டிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ஒரு ஒன் டேயில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா டைமுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அப்படி சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யூ ஆர் கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் அப்படிங்கிற ஆப்ஷனில் மல்டிபிள் கம்பெனிஸ் அப்படின்னு கொடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து வரும். அதே மாதிரி பெஸ்ட் வே டு ரிசீவ் யர்னிங்ஸில் வந்து பேபால் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ் ஐ அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணியாச்சு. நமக்கு கொடுக்கக்கூட அந்த ஜாபுடைய அந்த வேலையை வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறது, இப்போ எனக்கு வந்து அவ்வளோவா இங்கிலீஷ் தெரியாது இருந்தாலும் நான் வந்து இந்த ஜாபை வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஜாபை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண வேண்டிய வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா grammarly.com. ஸோ இந்த grammarly.com வந்து பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ப்ரூஃப் ரீடிங் அப்படிங்கிறது இது கம்ப்ளீட்டாக செஞ்சு கொடுத்துரும். அதாவது அவங்க என்னென்ன கேட்டாங்க, பங்க்சுவேஷன்ஸ் ஆட் பண்ணணும், கரெக்டாக வந்து ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் அடுவில் ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணணும், அப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாத்தையுமே வந்து இந்த கிராமர்லி வந்து சிம்பிளாக உங்களுக்கு செஞ்சு கொடுத்துரும். ஸோ நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு இதில் வந்து ப்ரூஃப் ரீட் பண்ண வச்சுட்டு நீங்கள் ஒரு தடவை ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். ஸோ சிம்பிளாக நீங்கள் கிராமர்லியில் கொடுத்து இந்த ப்ரூஃப் ரீடிங்கை உங்களால் பண்ணிட முடியும். உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக அது பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கிறதும் பண்ணும். அதே மாதிரி இமெயிலில் இருக்கக்கூடியது, மெசேஜஸ், சோஷியல் மீடியா போஸ்ட்டில் வந்து நம்ம கரெக்டாக போடுறோமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த கிராமர்லி வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், பங்க்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு நீட்டாக வந்து கிராமர்லியில் கொடுத்து நீங்கள் அந்த ப்ரூஃப் ரீடிங் ஒர்க்கை வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ ஒன் டேக்கு வந்து நீங்கள் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும் இந்த ஒர்க் வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ உடனே வந்து க்ரியேட்டிவ் ஜாப்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அந்த ப்ரூஃப் ரீடிங் ஜாப்ஸ் வாங்கி கிராமர்லியில் கொடுத்து நீட்டாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை, தேங்க்யூ.